அனைவருக்கும் வணக்கம். நம் இணையம் மூலமாக இன்று வன்னியர் சங்கம் மற்றும் சமூக முன்னேற்ற சங்கத்தின் உள்ள நிர்வாகிகள், குறிப்பாக நம்முடைய கட்சியின் தலைவர், வன்னியர் சங்கத்தின் தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் அவர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இது. ரொம்ப நாளா என் மனசுல சில எண்ணங்கள், இது மேடையை போட்டு என்னால சொல்ல முடியல. சில எண்ணங்கள் வந்து வெளியில சொல்லவும் முடியல. அதாவது 80ல் வன்னியர் சங்கம், 88ல் சமூக முன்னேற்ற சங்கம், அதுக்கப்புறம் மூன்றாவது தான் 89ல் தான் கட்சி தொடங்கியிருக்கு. நாம் கடந்து வந்த பாதைகள் மிக கடுமையான பாதைகள், முற்பொதர்கள், கரடுமுரடான பாதை. இதில் ஐயா தலைமையிலே நாம் எல்லோரும் அடிபணிந்து நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இது ஒட்டுமொத்தமா இந்த அமைப்புகளை, நம்ம இயக்கங்களை எல்லாத்தையும் உருவாக்குனது ஐயா தான். ஐயாவுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. ஒரு தனி நபரா தொடங்கி இன்று எத்தனையோ இயக்கங்கள் தொடங்கி இன்று நம் சமுதாயம் என்றால் ஐயா தான். அந்த பெயர் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய அளவில் இருக்கிறது. அதுல இதை பயன்படுத்தி கொண்டு நம் சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் ஐயாவை இழிவுபடுத்துவார்கள். இதுதான் கடந்த காலம் இருந்தது. இது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, நம்ம சமுதாயத்தை பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும்னா உடனே ஐயாவை அசிங்கப்படுத்துவாங்க, ஐயா பத்தி இப்படி பேச யாராவது பேச விடுவாங்க. திமுக அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களை வைத்துதான் ஐயாவிடம் அறிக்கை விடுவார்கள், பேச வைப்பார்கள். இப்போ வீரபாண்டியார் அப்ப இருந்தாரு, அவரை வச்சுக்கிட்டு திமுக அறிக்கை விடுவாங்க. அதுக்கப்புறம் துரைமுருகன் அவரை வச்சு அறிக்கை விடுவாங்க, இல்ல பன்னீர்செல்வம் எம்ஆர்கே அவரை வச்சு அறிக்கை விடுவாங்க. அதிமுகவும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இந்த கட்சியில் உள்ள நம் மக்கள் எல்லாம், அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க என்கிட்ட சொல்றதுல, ஐயா இல்லைன்னா எங்களுக்கு மான மரியாதை அந்த கட்சியில கிடைக்காது. இந்த கட்சியில எங்களுக்கு கொஞ்சம் மான மரியாதை பதவி இருக்குன்னா அது ஐயாவில தான் அப்படின்னு பல தலைவர்கள் என்னிடம் நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மைதான். எனக்கு ஐயா 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில கடந்து வந்து ஒரு தன்னலமற்ற பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், தலைவரோ எதுவும் வேண்டாம், யாராவது அப்படி இருக்கிறாங்களா? ஐயா வந்து 81 வயது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மூத்த அரசியல் தலைவர். இது மோடி அவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி, இந்தியாவிலேயே நம்மளுடைய பிரதமர் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஐயா எது சொன்னாலும் அவர் ஐயா தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை. அந்த தொலைநோக்கு என்பது சாதாரண தொலைநோக்கு இல்ல. மற்ற கட்சிகள்லாம் என்னன்னு தெரியாதது ஐயா அவர்கள் அடுத்து 20 ஆண்டுகள், அடுத்து 50 ஆண்டுகள், அடுத்து 100 ஆண்டுகள் நடக்கும்னா நடக்கும். இப்படி ஒரு தலைவர் அவர்கள் தலைமையில நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ஐயா அவர்கள் காலத்திலேயே நாம் பல சாதனைகளை செய்து வருகின்றோம், இன்னும் செய்ய இருக்கின்றோம். இப்ப நம்முடைய வன்னியர் சங்கம் தலைவர் அண்ணன் பூத்த அருள்மொழி அவர்கள் சொன்னார், வன்னியர் சங்கத்துடைய நோக்கம் அன்புமணி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது என்று. என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. வன்னிய சங்கத்துடைய நோக்கம் நமக்கு குறைந்தது 15 விழுக்காடு எம்பிசியிலே நமக்கு உள் ஒதுக்கீடு வாங்குவது இன்றைய சூழலில். அடுத்தது சமூக முன்னேற்ற சங்கத்தின் நோக்கம் நம் பிள்ளைகளை நன்றாக பயிற்சி கொடுத்து நம் சமுதாயத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உலகளவிலே அதிக அதிகாரிகள், இது போன்ற நம் சமுதாயத்திலே பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்குவது சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய வேலை.
அதனால்தான் இது நம்முடைய இதெல்லாம் நம்முடைய லட்சியங்களாக நாம் நினைத்து அது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கு ஏதுவாக கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க, இது என்ன கட்சி, ஜாதி கட்சியா, பாட்டாளிமட்சி ஜாதி கட்சியா? நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், இது வன்னிய சங்கத்தில் இருந்து தொடங்கினது. அடித்தளம் வன்னிய சங்கம் இருக்கு. இப்ப பிஜேபின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் அடித்தளம். ஆர்எஸ்எஸ் அடித்தளம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு இந்தியாவை ஆளுங்கட்சியா இருக்கு. அதே போல பாட்டாளிமட்சி வன்னிய சங்கத்திலிருந்து தொடங்கி அதுல அடித்தளமாக இன்னைக்கு எல்லா சமுதாயமும் இருக்கிறாங்க. கட்சி தலைவர் ஒரு சமுதாயம், பொருளாளர் ஒரு சமுதாயம், பொதுச் செயலாளர் ஒரு சமுதாயம், மாநில துணை பொதுச் செயலாளர், எல்லா தமிழ்நாட்டில் 540 சமுதாயங்கள்ல எல்லாமே நிர்வாகிகள் நம்ம கட்சியில இருக்கிறாங்க. சமூக நீதி, சமூக நீதியா தொடங்கப்பட்ட கட்சி நமக்கு. இன்னைக்கு சில பேர் வந்து ஐயாவுடைய சமூக நீதி கொள்கையிலேயே கேள்விக்குறியா, அதாவது கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஏதோ வந்தது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது கருணா காலம், நாம் மேடையை போட்டு பேச முடியாத ஒரு சூழல். அதே போன்று நமக்கு நம் வளர்ச்சிக்கு மிக பெரிய ஒரு பாதகமாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள். அதனால்தான் சமூக ஊடகம் இது ஒரு நம்முடைய மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக நாம் கருதி நம் மக்கள் மத்தியிலே நாம் செல்ல முயற்சி செய்து வருகின்றோம். இதுக்கு சமூக ஊடக பேரவை மிக மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. மற்ற ஊடகங்கள் எல்லாம் ஏதோ நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இருந்துடுவோம், மற்ற சமுதாயத்துக்கு ஏதோ பண்ணிடுவோம், அந்த ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. யாரோட வரலாம், நம்ம வந்துடக்கூடாது. நமக்கு எல்லா திறமை இருந்து, எல்லா தகுதி இருந்து, எல்லா தொலைநோக்கு பார்வை, எல்லா சிந்தனை எல்லாம் இருந்தும் இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு குறுகிய கண்ணோட்டம் நான் நிறைய பார்த்துட்டேன், ஊடகத்தில் பார்த்துட்டேன், மற்ற கட்சியில எல்லா அதிகாரிகளும் எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வந்தா எல்லாருக்கும் தான் தமிழ்நாடு செய்ய போறோம். இப்போ தமிழ்நாடு ஏன் முன்னேறுது, முன்னேற போகுது, எப்படி முன்னேறும், சமூக நீதி, சமூக நீதி எப்படி இருக்கும், பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, கீழே எந்தெந்த சமுதாயம் எல்லாத்தையும் முன்னேற்றணும், அதுதான் சமூக நீதி. ஆனா தமிழ்நாடு நிலை இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கிய காரணமே என்னன்னா, பார்ப்பனர்கள் பிராமணர்களை எதிர்த்துதான் இயக்கத்தை தொடங்கினாங்க. ஏன்னா அவர்கள் ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால. ஆனா அவர் தொடங்கிய உடைய நோக்கமே பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் பதிலாக இன்று பிராமணர் அல்லாத மேல் சமுதாயத்தினர் தான் அது அந்த ஆக்கிரமிப்பு. அது மூன்று சமுதாயங்கள், பெரிய முக்கியமான சமுதாயம், ரெட்டியாறு, நாயுடு, முதலியார். வெளிப்படையா நம்ம பேசலாம், இதுல மறைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. பிராமணர்கள் கிட்ட இருந்து இவங்க மூணு பேர்கிட்டயும் போயிடுச்சு. ஆனா யார்கிட்ட போயிருக்கணும், கீழே இருக்கிற மக்கள், வன்னியர்களா இருந்தாலும் சரி, இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எல்லாத்தையும் அதிகாரம் வந்திருக்கணும் எல்லாம். ஆனா வரல. ஏன்னா நம்ம காலங்காலமா நம்ம அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம். கொடி பிடிக்கிறோம், கோஷம் போடுறது, போஸ்ட் அடிக்கிறது, ஓட்டு போடுறது, அவ்வளவுதான் நம்ம வேலை. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கிறது என்னன்னா, இதுல நம்ம நம்ம பிள்ளைங்க, நம்ம ஆளுங்க, காக்கை வன்னியர்கள் இருக்கிறாங்க, சந்தர்ப்பவாதிகள் சூழல் பயன்படுத்திட்டு அவங்க கிட்ட ஒரு 50,000 கொடுத்தா போதும், 5 மணி நேரம் நம்மள பத்தி அசிங்கமா பேசுவான், மயக்க போட்டு பேசுவான். இது வேற எந்த சமுதாயத்திலயும் யாராவது பாத்துருக்கீங்களா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. இதுல இது வரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் மற்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவரை பற்றி ஒரு வார்த்தை, நான் ஒரு ஒரு வரி கூட சொல்ல, ஒரு வார்த்தை தவறா சொல்லியிருக்காங்களா? யார் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த அமைப்புல, எந்த கூட்டணியில இருந்தாலும், இல்ல ஒரு கவுண்டர் சமுதாயத்தை இன்னொரு கவுண்டரை பத்தி பேசிருக்காரா, இல்ல நாடார் சமுதாயத்தில் எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, மற்ற தலைவர்களை பத்தி பேசிருக்காங்களா? ரெட்டியார் பத்தி பேசுறேன், நாயுடு, எவ்வளவு அமைப்புகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சமுதாயம் நம்ம மக்கள் தான். 50,000 கொடு, ஏன் 50,000, 5,000 கொடு. மேடையில ஒரு மணி நேரம் பேசுவான் ஐயா பத்தி, ஐயா அந்த பரம்பரையில மூணு பரம்பரைக்கு முன்னாடி பேசுவான் ஐயா பத்தி, அதை பத்தி பேசுவான். ஆனா அப்போ என்ன நோக்கம், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மத்த கட்சிக்காரங்க தெரிஞ்சு போச்சு, இந்த சமுதாயத்தினுடைய சாதகம் என்ன, நம்முடைய பலம். பாதகம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, ஒற்றுமை இல்லாததுதான்.
அதாவது நம்ம வந்து இங்க இருந்து நாம இருக்கு இங்க நம்ம யோசிக்கிறதில்ல அதனாலதான் அதை பயன்படுத்திக்கிறா இங்க யோசிக்கல இல்ல அதை பயன்படுத்திக்கிறா ஓஹோ சும்மா ஒரு போடு குளிச்சு போடு குளிச்சு போட்டா போதும் அது படி பத்திக்கும் ஏன்னா நம்ம ஆளுங்க உடனே அப்படியே கோவம் ஐயோ இப்படியா எப்படி அவன் சொல்லுவோம் அதை யோசிக்க போறது இல்லை யார் பண்ண இப்போ சாதாரணமா இப்போ சோசியல் மீடியால பண்ணிட்டு போயிடுறான் அவன் டிஸ்பிளே பிக்சர் டிபி யார் வைக்கிறான் ஐயா படம் வைக்கிறான் இல்ல என் படம் வைக்கிறான் இல்ல வன்னியர் சங்க அக்னி கொண்டு வைக்கிறான் வச்சுக்கிட்டு இது போன்ற கருத்து யார் பண்றது இதெல்லாம் மத்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் வேணுமே ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அது தெரியாது ஓஹோ அது ஐயா படம் வச்சிருக்கானே அப்போ நம்ம கட்சிக்காரனா இருப்பான் இவன் மாதிரி கருத்து போடுறான் அதுல என்ன ஒருத்தன் சமீபத்தில் சொன்ன பார்த்தது என்னன்னா ஐயா வந்து வன்னியர்களுக்கு என்ன செஞ்சாருன்னு கேக்குறான் செயல்கள் சில அமைப்புகள் எதிரிகள் நம்ம யாரு நண்பர்கள் நம்ம யார் எதிரிகள் நம்ம முதல்ல கண்டறியும் இதுல நமக்கு களத்துல போக முடியல நேரடியா போக முடியல மக்கள் சந்தி ஆனா இது இந்த மூன்று மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு அவன் இணையம் மூலயமா சோசியல் மீடியால இப்படி அப்படின்னு போட்டுக்கிட்டு அது ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்லுவான் ரொம்ப கடுமையா பேச மாட்டான் சும்மா லேசா அப்படி கொளுத்தி போடுவான் ரொம்ப கடுமையா பேசினா நம்ம தெரிஞ்சிடும் சொல்லிட்டு லேசா அப்படி போட்டு அப்படியே சமீபத்துல என்ன பத்தியும் சொன்னாங்க நாம நான் அமைச்சரா இருந்தப்போ ஏன் 27 விழுக்காடு வந்து ஆல் இண்டியா கோட்டா MBBSல கொண்டு வரல அப்புறம் இதுக்கு நான் விளக்கம் சொல்லி எல்லாம் இணைய மூலமா வந்து வீடியோ எல்லாம் வந்து எவ்வளவு நம்ம சரித்திரம் என்னென்ன இடஒதுக்கீடு சரித்திரமே சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தது என்ன இப்ப இருந்த இப்ப என்னைக்கு எல்லாமே நம்ம சொல்லி அப்புறம் இப்ப அப்படியே அமைதியாயிடுச்சு 27 விழுக்காடு அந்த ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வந்தது ஐயா தான் அது கல்வி நிலையங்கள் மத்திய அரசு கல்வி நிலையங்கள்ல ஆனா ஆல் இண்டியா கோட்டா MBBSல அது கொண்டு வரதுக்கு முன்பு நான் வந்து மந்திரியே இல்ல அப்போ 2009-10 தெரியல கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு இடஒதுக்கீடு போராட்டம் நடந்து இப்ப பிறந்த பிள்ளைகள் எல்லாம் 18-20 வயசுல பிள்ளைகளுக்கு அது என்னன்னே தெரியாது எவ்வளவு தியாகம் எப்படி போராட்டம் என்ன நடந்தது எதுவுமே தெரியாது அதனால இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த பிறகு தலைமுறைக்கு கொண்டு போகணும் நம்ம பேசணும் சொல்லணும் இதெல்லாம் வன்னியர் சங்கமும் தலை சமூக முன்னேற்ற சங்கத்துடைய ஒரு வேலையா நான் பாக்குறேன் நானு ஏன்னா இது முக்கியமான நம்ம ஒரு கட்டத்துல இருக்கிறோம் எல்லா மக்களும் ஆண்டுட்டாங்க நம்மள ஆளணும் நம்ம ஆளுறது வந்து என்ன நம்ம சுயநலத்துக்காகவா இல்ல நம்ம ஆட்சி செய்தோம்னா தமிழ்நாட்டில இதுவரைக்கும் பெஸ்ட் கவர்மெண்ட் நம்ம கொடுப்போம் அவ்வளோ திட்டங்கள் எல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்க நம்ம திட்டத்தை நம்மை போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமாக தொலைநோக்கு சிந்தனைகள் பார்வைகள் கருத்துகள் உள்ள செயல் திட்டங்கள் உள்ள எந்த அமைப்பும் இந்தியாவில் கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் எங்க வேணும் அடிச்சு சொல்லுவேன் இது ஏத்துக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாம் ஏற்பாங்கப்பா நல்லவன்பா நல்லா பேசுறான்ப்பா நல்ல ஐடியா இருப்பா கொரோனா பத்தி அவன் தானப்பா முதல்ல சொன்னான்ப்பா எல்லாம் பேசுவாங்க எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போட மாட்டாங்க நீ பார்க்க தானே போறேன்ப்பா பார்க்க இப்ப கொஞ்சம் மனம் மாற்றம் வந்துட்டு இருக்கு இடையில வந்து சில ஏன் இப்ப எதிர்கட்சியில இப்ப திமுக இருக்குது திமுகல பி கேன்னு பிரசாந்த் கிஷோர் இப்ப காசு கோடிக்கணக்கான காசு கொடுத்து அவங்க ஆளு கூலிக்கு மாறடிக்கிறாரு கட்சி அது நம்ம பிள்ளைங்க அதிகமா இணையத்தில் இருக்க நம்ம பிள்ளைங்க தான் ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட சும்மா லேசா ஒண்ணு அவன் பிரசாந்த் கிருஷ்ண ஆளு வச்சுக்கிட்டு சும்மா லேசா ஒண்ணு குளிச்சு போடுவான் அதுக்குள்ள டமால் டமால் டிமின்னு நம்ம பிள்ளைங்க புரியாது தெரியாது அப்படி ரியாக்ட் பண்றது அப்படி பண்றது இந்த பக்கம் அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது அதுல ஒருத்தன் அதாவது எனக்கு என்னன்னா ஐயாவை நம்ப மாட்டானா ஆனா ஐயரை நம்பணும் இது எனக்கு புரியல இந்த சமுதாயத்தை யார் காப்பாத்த போறா என்னன்னு அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க யார் வந்தாலும் ஒன்னுத்தையும் பண்ண முடியாது நம்ம மக்கள் நம்ம சமுதாயம் நம்ம ஒற்றுமை நம்ம முன்னேற்றம் இதை யாராலும் தடுக்க முடியாது நம்ம ஆட்சிக்கு வர்றது யாராலும் தடுக்க முடியாது இல்ல
அதனால இதுல என்ன பத்தியும் கருத்து வந்து பேசுறது இல்ல, சமுதாயத்தை இப்படி பண்றதுல நமக்கு நம்ம மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியுமா? எல்லாமே வரணும், எல்லா சமுதாயம் வரணும், வர சூழல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அத அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம போய் பார்த்து எல்லாமே எல்லாருக்கும் நம்ம பண்ணணும். இடஒதுக்கீடு என்ன சொல்றோம், 100 விழுக்காடு இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லா சமுதாயத்தையும் இடஒதுக்கீடு, இது யாராவது சொல்லுவாங்களா? அதனால இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி ஐயா வந்து சுக்கா மிளகா சமூக நீதின்னு இது வந்து எழுதிட்டு இருக்காரு, அது அவசியம் படிங்க. நீங்க புட்டு 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 அவ்வளவு புள்ளி விவரங்கள் புட்டு 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 வைக்கிறாரு. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி, இந்த சூழலை பயன்படுத்தி இதுல நமக்குடைய துரோகிகளும் ஊடுருவி எல்லாம் என்னமோ முயற்சி பண்ணி மத்த அமைப்பு சார்ந்தவர்கள் மத்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை போய் இப்படி எல்லாம் போட்டு இப்படி குழப்பம் பண்ணி எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம். ஆனா நம்மளுடைய என்ன நல்லது என்னன்னா, இப்ப இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க, சாமுசால கூட நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பன்னியசங்கத்தில் இளைஞர்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நம்மளை ஏமாத்த முடியும், இப்ப ஏமாத்த முடியாது. அதனால எல்லாமே ஒற்றுமையா, நீங்க உங்களுடைய ஒற்றுமை நம்மளுடைய பலம். ஏன்னா நமக்கு நேரம் வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய உழைப்பு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் உழைப்புக்கு பலன் இப்ப வரும்போது இப்போ. அதனால நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. இன்னொரு விஷயம், சில சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஐயா படம் இல்லாத ஒரு போஸ்டர் அடிக்கிறது, ஐயா படம் இல்லாம பேனர் அடிக்கிறது கல்யாணத்துல, இப்படி அப்படி சில 2-3 மாவட்டங்கள்ல இது ஒரு ஒரு நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு தவறு. சமுதாயம்னா ஐயா தான், அப்படி ஐயா இல்லாத ஐயா படம் இல்லாத ஏதாவது ஒரு பேனர் போஸ்டர் இடம் அதனா நிச்சயமா அது தவறு. அதெல்லாம் நீங்க பாருங்க பேசுங்க எல்லாம் இருக்கு. அடுத்தது இந்த சில சமூக ஊடகங்கள்ல ஐயா பத்தி இல்ல என்ன பத்தி நம்மளுடைய மாவீரன் குருவனன் அவருக்கு ஏதோ நம்ம ஏதோ பண்ணிட்டோம், ஐயா ஏதோ பண்ணிட்டாரு இப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி ஏகப்பட்ட இது வேண்டுமென்றே ஒரு இடைவெளி உருவாக்குவதற்காக சில செய்திகள்லாம் பொய்யான செய்திகளை பரப்பி போட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முறை படிக்கிறப்போ கேள்விப்படுறப்பெல்லாம் அதான் மனசுலாம் பயங்கரமா வலிக்கும் எனக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு குருவன இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அதோட ஒரு பலம் நமக்கு எதுவுமே இல்லை. அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு, சமுதாயத்தோட மிகப்பெரிய இழப்பு. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு அவர் யார் உருவாக்கினான்னு நம்ம பார்க்கணும். ஐயா இன்னைக்கு வன்னிய சங்கத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட 28 அமைப்புகள் தொடங்கி இருக்கிற ஐயாவால இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நம்மளுடைய மாவீரர். ஐயா இல்லைன்னா மாவீரன் கிடையாது, ஐயா இல்லைனா நான் கிடையாது, ஐயா இல்லைனா தலைவர் கிடையாது, ஐயா இல்லைன்னா பூத்த அருள்மொழி அண்ணன் கிடையாது, ஐயா இல்ல யாருமே கிடையாது, யாருமே ஐயாவோட பெருசு யாரும் கிடையாது. ஐயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மாவீரன் சுத்தமா அது மாதிரி ஒரு யாருமே யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறது இல்ல. ஆனா இன்னைக்கு அவருடைய குடும்பம் இன்னைக்கு ஐயாவை அசிங்கப்படுத்தலாம் பார்த்தா எனக்கு வந்து ஏத்துக்க முடியல. அவருக்கு எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிறோம் அவர் உருவாக்கி ஒவ்வொரு முறையும், அதாவது என்னுடைய அண்ணன் நான் சொல்றது வந்து நான் மிகைப்படுத்துறது கிடையாது, நான் சொல்றத விட அவர் சொல்றதுதான் ஐயா அதிகமா கேட்டிருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு எதனா உடனே ஐயா துடிச்சிடுவார். ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏதாவது ஜெயிலையோ ஏதாவது போட்டோம்னா ஐயா சும்மா இருக்க மாட்டார். தலைவர் தெரியும், தலைவர் மணி உடனே போன் போடு, காலையில ஒரு போன், மத்தியானம் ராத்திரி என்ன மணி என்ன பேசுனீங்களா, அவர் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களே பாதுகாப்பு கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, டிஜிபி கிட்ட பேசுறீங்களா, அங்க சிஎம் கிட்ட பேசுறீங்களா, ஒவ்வொரு முறையில ஜெயில அப்படி இருந்தாங்கன்னா ஐயா துடிச்சு போயிடுவார். அப்படி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா உடனே பாலு கிட்ட போய் பால் நீ போ உடனே என்ன என்ன நடக்குது எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குது எல்லாம். அதே நேரத்துல ஐயானா மாவீரனுக்கு உயிர் அதுல ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அந்த குடும்பம் வந்து நம்மள ஐயாவை பத்தி பேசுறதுலாம் இது இது நான் சொல்லக்கூடாது அவ்வளவுதான். என்ன சில எவ்வளவு நம்ம பண்ணி இது வெளியில சொல்லக்கூடாது.
ஆனா இவ்வளவு நாளா எனக்கு ஒரு மன உளைச்சல் நான் இருக்கிறேன். நான் என்னடா நம்ம இவ்வளவோ நம்ம பண்ணிருக்கிறோம், உண்மையா பண்ணிருக்கிறோம், உண்மையா நம்ம செஞ்சிருக்கிறோம். இவங்க விளம்பரத்துக்காக, பணத்துக்காக, காசுக்காக என்ன வேணா பண்ணுவோம், பேசுவாங்க. அதுவும் அவருடைய பிரச்சனை, அது நம்ம சரியா நம்ம குணப்படுத்தலையோ நம்ம பாத்துக்கலையா, இதெல்லாம் வந்து இவ்வளவு கருத்துக்கள். வந்து இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் இது அப்ப வந்ததுல இது பத்தி நான் கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கேன். எவ்வளவு நம்ம பாதுகாப்பா அப்படி எவ்வளவு நம்ம சொல்லியிருக்கிறோம், கண்டுபிடிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கேட்கல. சிங்கப்பூர் கூட்டிட்டு போனோம்னா எவ்வளவு நான் முயற்சி பண்ணேன். பாஸ்போர்ட் கூட நான் இப்ப எடுத்து கொடுத்தேன். அதுல அதுல என்னன்னா, அதுல அந்த எவனோ ஒருத்தன் சொல்றான் பாஸ்போர்ட் ஏற்கனவே வச்சிருந்தார். பாஸ்போர்ட் வந்து ஒரு வாட்டி வாங்கினா நிரந்தரமா கிடையாது. பாஸ்போர்ட் வாங்க 10 வருஷம் தான், 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுப்பிக்கணும். அது இப்ப பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் மேல குண்டாசு என்எஸ்சி ஏகப்பட்ட கேஸ் இருந்ததுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு முறையில நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் எங்க ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நமக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட பேசி அவரு ரிஸ்க் எடுத்து சொல்றாரு, ரிஸ்க் எடுத்து நான் பண்றேன். கலெக்டர்கிட்ட நான் பேசி, எஸ்பி கிட்ட பேசி, அங்க இடத்துல பேசி ரினியூ பண்றாங்க பாஸ்போர்ட். எதுக்கு சிங்கப்பூர் கூடி வரல? எத்தனை எல்லாருக்கும் தெரியும், கூப்பிட்டு பாரு. நான் மட்டும் அங்க கூட்டிட்டு போய் எங்க சிங்கப்பூர் போறது கூட்டிட்டு போயிட்டு அங்க அப்படி கூட்டிட்டு போயிருந்தேன்னா அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அன்னைக்கே இன்னொரு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தன் இந்த வியாதியோட தன்மை கண்டுபிடிச்சிருக்கு. திடீர்னு எனக்கு தெரியாமலே போய் இந்த மோகன் காமேஷன் ஹாஸ்பிட்டல் அங்க போய் அட்மிட் ஆகி இங்க ஆபரேஷன் சொல்ல கூட இல்ல. எனக்கு ரொம்ப ஷாக் ஐயாக்கும் தெரியல என்னன்னா ஆபரேஷன் பண்ணிட்டேன். போய் பார்த்தா அப்படியே இல்ல, ஏன்னா நிறைய இதை சொல்லக்கூடாது. அப்பொழுதுல இருக்கிறப்பெல்லாம் இது அதுக்கு முன்பு நான் எத்தனையோ முறை நான் அவரோட சொல்லியிருக்கேன். நான் இது வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு. நான் மட்டும் இல்ல, ஐயா எத்தனையோ முறை, குரு இது பண்ணாதான் சரியா வரும், சரியா வருவான் இல்ல சரிங்க ஐயா நான் பாக்குறேன் ஐயா நான் சொல்றேன். ஆர்ஜி கோவிந்தசாமி டாக்டர் இருக்காரு, அவரு எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு. கலைக்கோன் ஒரு டாக்டர் இருக்காப்ல, அந்த டாக்டரும் சொல்லியிருக்க. இப்ப என்ன பதிவு இது, என்ன பத்தி பதிவு எல்லாம் தவறா போட்டுட்டு இருக்காப்ல. அவரு பல்பனை சொல்லிட்டு ஆர்ஜி கிட்ட எல்லாம், ஆர்ஜி வேற ஏதாவது வந்து பேசுங்கன்னா வாங்க, இதுக்கு வராதிங்க. நான் அத்தனையோ முறை போய் பேசி ஏன் இப்படி அவர் நினைச்சிட்டாருன்னா இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன அதுக்கப்புறம் தெரியுதுன்னா அவருடைய குடும்பம், குடும்பத்துல வந்து அந்த ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், மனோஜன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த நர்ஸ் ஒன்று இருக்குது. இவங்க தான் வந்து அவரை குழப்பி அவரை வேண்டாம் நீங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் லங் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா நீங்க வந்து உடனே ஒரு வாரத்துல இதுவாயிடும், ஒரு மாசத்துல இதுவாயிடும், 2 மாசத்துல இதுவாயிடும், இப்படி அவரை திருப்பி திருப்பி சொல்லி 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 சொல்லியே அவரை வந்து தடுத்துட்டாங்க. இதுல இன்ஃபேக்ட் நல்லி யுவராஜ் இருக்கார், அவர் ரங்கநாதன் ஒரு இன்னொரு பல்மனாலஜிஸ்ட், ராஜ்பீர் சிங் அப்போலோல நான் ஐயா ஏற்பாடு பண்ணதெல்லாம் ஒரு முறையும் அட்மிட் பண்ணி எல்லாமே செலவுதான் ஐயா தான். ஒரு பைசா கூட அவர்கிட்ட இருப்ப யாரும் வாங்க, எல்லா செலவும் மொத்த எத்தனைக்கும் செலவுதான் ஐயா தான் பண்ணிட்டு இருந்தார். ரங்கநாதன் டாக்டர் அவர் பல்லணும் அவர்கிட்டயும் கூட்டிட்டு போனாரு. அவரு என்ன சொன்னாரு, டிரான்ஸ்பிளான் பண்ணணும், நல்லா இருக்கிறாரு, இப்போ இப்ப நல்லா பண்ணா கரெக்டா இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்ப டிரான்ஸ்பிளான் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வச்சிருந்தேன். டாக்டர் சாய் சதீஷ் அப்போலோ இருக்கிறார், அவர் வந்து மீறி அவரு கார்டியாலஜிஸ்ட், அவருடைய குருவண்ணனுடைய கார்டியாலஜிஸ்ட் அவர் பார்த்துட்டு அவரும் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மனோஜுக்கு மெசேஜ் பண்றாரு, இது மாதிரி ரெடியா இருக்கு பண்ணலான்னா இல்ல திருப்பி மெசேஜ் பண்றான் அந்த பையன், ஃபேமிலி ஒத்துக்கல. ஏன்னா இதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியல. இது இப்ப நமக்குள்ளே இருக்கு பேசிட்டு இருந்தால நான் இப்ப சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஃபேமிலி ஒத்துக்கல, எந்த ஃபேமிலி, இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கல. ஏன்னா இவனுக்கு அது இவனுக்கு எதுவும் தெரியாது. அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இல்ல 10 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு 30% 40% இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா 0%. அது வந்து அவங்களுக்கு தப்பா சொல்லி 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 வேண்டான்னு அவருக்கு பயந்துட்டாரு. ஆனா டிரான்ஸ்பிளான் பண்ணா இதுவாயிடும், அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலனா உடனே போயிடும்னா தெரியல, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே சீரியஸ் ஆயிடும்னா அது சொல்லல இவங்க. அந்த பையன் அந்த ஐயோ அந்த மாதிரி நான் ஒரு பையனை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அவ்வளோ கண்டாக்னஸ் பண்ணுவான், என்ன வேணா பேசுவான், எப்படி வேணா சொல்லுவான். அந்த மூளையை நல்லதுக்கு பயன்படுத்தினா எவ்வளோ எங்கேயோ போயிருக்கலாம்.
ஆனா இது சூழ்ச்சி வந்து இப்படி வந்து பதிவு இப்படி போட்டு அப்படி போட்டு அவர் அப்பலோல குருவனா இருக்கிறப்போ எனக்கும் ஐயாக்கும் எவ்வளவு சண்டையை மூட்டி விட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பையனை இப்ப இந்த கணல வச்சுக்கிட்டு என்னன்னா பாடுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த பையன் சின்ன பையன் அவனுக்கு தெரியல அவனை பயன்படுத்தி இந்த குடும்பத்தோட நோக்கமே வந்து பணம் சம்பாதிக்கிறது வேற எதுவுமே கிடையாது. அது குருவனை பத்தியோ எல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் இருக்கிறப்போ அதை வச்சுக்கிட்டு அவர் பேரை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சு இப்ப இல்ல அதனால இப்ப ஏதோ ஒன்று பண்ணணும்னு அவங்களோட நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. அதுல அதனால இதை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த சாராயம் வைக்கிற குரூப் எல்லாம் ஒண்ணு இருக்குது. அது குரூப் அந்த குரூப் வந்து இவங்களை போய் ஏதோ பண்ணிட்டு இவங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் இப்படி இதை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால இவ்வளவு நம்ம பண்ணிருக்கிறோம் எல்லாம் பண்ணிருக்கிறோம். அப்பொழுதுல அவரு குருவன் இருந்தார் அதுக்கு முடியல. எவ்வளவு நம்ம வாய்ப்பு இருந்தது டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த பையன்தான் கெடுத்துட்டான் குடும்பம் தான் கெடுத்துட்டான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கப்புறம் நான் எய்ம்ஸ்ல போய் நான் கேட்டேன். எய்ம்ஸ்ல ரெண்டு குலேரியான இப்ப டைரக்டர் நேர்ல போய் நான் போய் பாக்குறேன். அவர் எய்ம்ஸ்ல பல்நோஜி டிபார்ட்மெண்ட்ல போய் நேரம் அவர் ப்ரொஃபசர் நான் போய் பாக்குறேன். கணேஷ் ரகுன்னு ஒருத்தர் இருக்கார் அமெரிக்கா சியாட்டில் வாஷிங்டன்ல இருக்கார் அவர்கிட்ட நான் பேசுறேன். இங்க ராஜ்பீர் சிங் ரங்கன எல்லாமே என்ன சொல்றாங்க டிரான்ஸ்பிளான் பண்ணணும் டிரான்ஸ்பிளான் பண்ணணும். நான் அவருக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பண்ணி பக்கத்திலேயே அங்க நல்லதா ஒரு அப்பார்ட்மெண்ட் நீட்டா வச்சுக்கிட்டு ஆனா அவர் வெளியில வர முடியாது. ஆனாலும் நம்ம கூட இருக்கிறது நமக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நர்ஸ் எல்லாம் போட்டு நல்ல பாதுகாப்பா ஸ்டெரைல் ஏரியாலாம் போட்டு நான் எல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா வேண்டாம் வேண்டாம்னா என்கிட்ட பதிவு இருக்குது. அவன் ஃபேமிலி ஒத்துக்கல டிரான்ஸ்பிளான் சீரியஸ் ஆகி அப்புறம் மூச்சு விடாம அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 40 நாள் இருந்தாரு. 40 நாள் நடந்ததெல்லாம் எனக்கு வந்து என்ன மாதிரி நடந்தது. அங்கே தினம் நான் போய் ஏதாவது ஐயாவுக்கு ஆபரேஷன் நடந்தது பைபாஸ் நடந்தது அது கூட நான் ஐயாவுக்காக அவ்வளவு நான் போனது கிடையாது. அவ்வளவு நான் யாரும் டாக்டர் நான் பேசினது கிடையாது. குருவனுக்கு 40 நாள் அந்த கமிட்டி ஒன்று போட்டாங்க. அப்புறம் வச்சு நான் ஜெயலலிதா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதே கமிட்டி டாக்டர்ஸ் வாரம் வாரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 5 நாளைக்கு வரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். ஒன்னு ஒன்றுத்துக்கு ஐசியூல யாரும் உள்ள விட மாட்டாங்க. பர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் விட்டு அங்க என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க அந்த பையன் என்ன பண்ணியிருந்தாங்க கலெக்ஷன் தான். எல்லாரும் வைத்தியம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். இப்ப சொல்றாங்க எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாம் என்னன்னா நான் மனோஜிக்கு 2 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்தேன் நம்ம நர்ஸுக்கு கொடுத்தேன் அதை கொடுத்தேன் எல்லாமே நோக்கம் காசுதான். அங்க போய் குழப்பம் பண்ணிட்டு அங்க இன்னொரு மலர் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஒருத்தர் இருக்காரு பாலகிருஷ்ணன். அவர் வந்து நான் டிரான்ஸ்பிளான் பண்றேன் குரு அண்ணனுக்கு பண்றேன் சொல்றேன் சொல்லிட்டு ஐயா ஐயா வந்து நான் நினைச்சு பாருங்க 40 நாளும் தினம் அந்த மனோஜ் பையன் ஐயா பேசுவார். 40 நாளும் என்னாச்சு எப்படி இருக்காரு என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் எங்கேயாவது நடக்குமா இதெல்லாம் ஐயா அவ்வளோ பேசி அவ்வளோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இடையில என்னென்னமோ குழப்பம் என் மேல எவ்வளோ குறைகள் இப்படி சொல்லி கிளப்பி விட்டு பதிவு போடுறது இப்படி பண்றது அப்படி பண்றது. ஆனா நான் என்ன நோக்கமே அவர் எப்படியாவது காப்பாற்றணும் தான் நோக்கம். இவங்களை பேசுறது இவங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த பாலகிருஷ்ணன் டாக்டர்கிட்ட இது மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் நான் என்னமோ வேணாம்னு சொல்ற மாதிரி அப்புறம் ஐயாவே பாலகிருஷ்ணன் டாக்டர்கிட்ட பேசுறேன். என்னங்க நீங்க வந்து அவர் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம்னு சொல்றீங்களா என்ன பண்ணலாம்னு. குருவண்ணன் அதுல ஐசியூல இருக்கிறாரு அங்க என்னன்னா இப்படி லெப்ட்ல திருப்பி போட்டாலே பிபி குறையும். வென்டிலேட்டர்ல இருக்க லெப்ட் திருப்பி போட்டா பிபி குறையும். அவர் வந்து வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்து வீனிங் பண்ணி அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு வந்து அது முடியாது. அந்த சூழல் அவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கிற சிச்சுவேஷன். ஆனா எவ்வளவு சரி நம்பிக்கையா இருந்தோம் நம்ம எல்லாம் போட்டு ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பாலகிருஷ்ணன் போய் டாக்டர் போய் ஐயாவே நேரம் பேச என்னங்க நீங்க சொல்றீங்களா இல்லைங்க நான் என்ன சொன்னேன்னா எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க கொண்டு வந்தா நான் பாக்குறேன் தான் சொன்னேன். நான் அந்த பையன் சொன்னேன்னு சொல்றேன். ஏன்னா ஆனா நம்ம கிட்ட சொல்லிட்டாரு அவர் செய்யறேன்னு சொல்லிட்டாருன்னு அங்க வந்து செய்யறேன் அப்போலோல வந்து செய்யறேன்னு அவர்லாம் வேற ஹாஸ்பிட்டல் இருக்காரு விடவும் போறது. அப்போ அப்படி செய்யறதுனா வந்து எனக்கு எவ்வளவு பெரிய டீம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் எல்லாமே. ஆனா இவ்வளவு மோசமா நான் நினைச்சு பார்க்கல நான். அதனால இன்னும் எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு நம்ம இறங்கி நம்ம சொல்லக்கூடாது பண்றதெல்லாம். அந்த பையனை அந்த பாவம் அந்த பையன் கணல் அவனையும் எல்லாம் போட்டு அவனை கெடுத்து விட்டு அவன் மனசுல இது பண்ணிட்டு அந்த பையன் வந்து
அவனுக்கு பார்த்தானா அவன் அந்த பையன் சின்ன பையன், அவன் வளர்ற காலத்துல வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மா ரெண்டு பேருமே அவன் கூட இல்லை அந்த நேரத்தில், இவங்க தான் இருந்தாங்க கூட. ஏன்னா அவர் குருவனை வந்து எப்பயோட்டி பார்ப்பாரு, அந்த அம்மா அவங்க அம்மாவும் அவங்க ஊர்ல இருந்தாங்க, இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்லாம் பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று இருக்கிறான். சரி அனுப்ப, நான் எவ்வளோ இப்போ அந்த பையனுக்கிட்ட பேசி எத்தனை முறை வீட்டுக்கு வருவாச்சு, நான் வெளியில் யாருக்கும் தெரியாது. குப்பேச்சி பண்ணா நிப்பாரு, நீ என்ன பண்ணணும் சொல்லு, என்னோட நோக்கமே நான் வந்து ஒரு நம்ம குருவனனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்கள் ரெண்டு பேரையும் அவனையும் சரி அவன் அக்கா அது ரெண்டு பேரும் அவங்களும் நல்லா நான் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா நல்ல ஃபேமிலி செட்டில் ஆகி நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய நோக்கம். நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டம்மா பேசுவான், நல்லா பாசமாக பேசுவான், எல்லாம் பேசுவான். எங்கள் வீட்டம்மா அடிச்சு தீச்சு தீ பேசிட்டுமா ஃபோனில் எல்லா உதவியும் நம்ம என்னென்ன படிக்கிறது வரது போகிறது எல்லாம். இப்போ அந்த பையன் ஸ்கூலுக்கு வேணும்னு கேட்டார் குருவனை, கேட்டார் அந்த டைமில். இந்தாண்ணா இப்போ ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஐயர் ஸ்கூல் இருக்குது. நான் என் பிள்ளைங்களுக்கு கூட நான் ஒரு முறை கூட நான் ஸ்கூலுக்கு போய் உட்காந்தது கிடையாது. ஆனால் அவனுக்காக நான் போய் 1.5 மணி நேரம் ஸ்கூலில் போய் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யார் அவனுக்கு அட்மிஷனுக்காக அந்த ஸ்கூலில். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல்கிட்ட சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் நான் ஒரு சீட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன், நான் வேற ஸ்கூல்ல படிப்பேன், செட்டிநாடு ஸ்கூல்ல படிப்பேன்னு சொன்னான். செட்டிநாடு ஸ்கூல்லயே அப்புறம் அந்த 12th நான் அங்கே படிக்க போறேன்னு சொன்னான். அங்கே இந்த ஸ்கூல்ல இந்த டைம்ல குருவன் இப்போ இறந்ததுனால அவன் மார்க் சரியா வாங்கலன்னு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிக்கலையும் ஸ்கூலில் சொல்லி 11th மார்க் ஏதோ கொஞ்சம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது மினிமம் மார்க்ஸ் 35 போட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணி விட்டேன். 12th வந்து அந்த அம்மா மீனா முத்தைய அந்த அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி, இது மாதிரி 12th எனக்கு ரொம்ப ரொம்ப என் தம்பி மாதிரி அந்த பையன் எனக்கு வேணும், இல்லை இல்லை நாங்கள் 12th அட்மிஷன்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற மாதிரி அந்த அம்மாகிட்ட பேசி வீசி இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை. சரி மண்டே அன்னைக்கு வான்னு சொன்னாங்க. மண்டே அன்னைக்கு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா இந்த பையன் அவன் ஏதோ போய் சென்ட் பீஸில் போய் நானே சேர்ந்துட்டேன், வேண்டாம் ஸ்கூல் வேன். ஏய் இதெல்லாம் ஏகப்பட்டெல்லாம் நான் சொல்ல இந்த அளவுக்கு நான் இறங்கி சொல்லக்கூடாது, பட் சொல்லிட்டு இருக்கிறேன் எவ்வளோ என்னென்ன நம்ம பண்ணுமா. எனக்கு கூப்பி வச்சு கேட்டேன் அந்த பையன்கிட்ட, இப்பார் என்னுடைய ஆசை உங்கள் அப்பாவுடைய ஆசை நீ படிக்கணும், படித்து டாக்டர் ஆகணும், இல்ல என்னுடைய ஏதாவது ஒரு டிகிரி ஒன்று வாங்கு, யாரும் மதிக்க மாட்டாங்க உன்னை, பேசிக் டிகிரி வாங்கு, வாங்கி அதுக்கப்புறம் நீ அரசியல் வா, உனக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வேற என்ன பொறுப்பு என்ன வேணும் நான் சொல்றேன், நான் வறுக்கிறேன் நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ படிச்சு ஒரு டிகிரி வாங்கி நீ வா, இன்னும் வயசு இருக்கு எல்லாம் சொல்லி அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த பசங்க எல்லாம் போய் கெடுத்து கெடுத்து அதெல்லாமே அந்த விருதாம்பிகை குருவனம் பொண்ணு நல்ல அவ்வளவு நல்ல பொண்ணு அது. அதுக்கெல்லாம் நானும் எங்க வீட்டம்மெல்லாம் மாப்பிள்ள பார்த்து, இப்ப நம்ம ரெட்டில்ஸ்ல ஒரு நல்ல ஃபேமிலி மில் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க கேட்டாங்க அவங்க ஆசையா இருந்தாங்க, பெரிய கோடீஸ்வரன் ஃபேமிலி அது, அவங்க கேட்டு இது மாதிரி அவங்களுக்கு ஆசை எங்க மூலயமா வந்தது. அப்பதான் அந்த பையன் வந்து அந்த கனல் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன் நான் இது மாதிரி எல்லாம் இருக்கு நீ சொல்லு, நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் நல்லா ஆசைப்படுறாங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க சொன்னேன். சொல்லி ஒரே வாரம், ஒரே வாரத்தில் எனக்கு போட்டோ வருது, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கும்பகோணம் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், கல்யாணம் பண்ணிட்டான். நினச்சி பார்க்கவே இல்லை அது முகூர்த்த நாள் ஏதோ ஒரு நாள் கூட இல்லை, ஒரே வாரம் சொன்ன ஒரே வாரத்தில். அதாவது குரு அண்ணன் பொண்ணு கல்யாணம் எப்படி இருக்கணும், ஒரு விழா பெரிய விழாவா கோலாகலம் ஐயா தலைமையில் எப்படி ஒரு விழா இருக்கணும், ஐயா ஆயிரக்கணக்கான பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனா ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ணிட்டு எங்கேயோ இழுத்துட்டு போய் கோயிலில் போய் தாலி கட்டுறதுல. ஏன்னா நான் இங்க ஏதாவது சொல்லி நல்ல இடத்துல கொடுத்துடுவோம்னு அந்த பயம் கூட குடும்பத்தை 2-3 பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னால பேத்துக்க முடியல, ஆனாலும் அந்த 2 பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அது என்னுடைய கடமை. நான் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது நான் நிச்சயமா நான் என்னென்ன செய்யணும் நல்லது, நான் 2 பேருக்கும் நான் நல்லது பண்ணுவேன், நல்லா செட்டில் ஆகணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், அது நான் கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளோ பேருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நிச்சயமா குருவன் பிள்ளைங்களுக்கு நல்லது நம்ம பண்ணுவோம், நல்லது நான் பண்ண போறேன், அது நானும் சரி என் வீட்டம்மா சரி அது நம்ம அதில் நம்ம முடிவு பண்ணிருக்கிறோம் நம்ம. அதனால ஏன்னா இந்த நேரத்தில் இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இது வந்து இடையில இந்த பையன் வந்து அந்த பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி, ஏன்னா அவன் வீட்டில் முன்னாடி பிஜேபி கொடி கட்டிட்டு வண்டிலாம் வந்துட்டு போவோம். இப்பயும் பார்த்தா இப்போ அங்கே பிரச்சனை வந்தது, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க அவங்க ஊரில் காடுவெட்டியில் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு குரு அண்ணன் அவங்க அம்மா சொல்றாங்க இந்த பிரச்சனை காரணம் ஐயாவும் நான் 2 பேர் சொல்றேன். எவ்வளோ வலிக்குது இல்லை இதெல்லாம்,
என்ன பிரச்சனை தெரியாது. சன் டிவியில பிளாஷ் போடுறான், என்னமா உங்களுக்கு என்னமா நாங்க பண்ணிட்டோம், அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டோம். அந்த நர்ஸ் அதுக்கு மேல ஊர்வரா போய் பிரச்சாரம், அது காசு கொடுத்தா போதும். யாராவது நினைச்சு பாருங்க, தருமபுரி தொகுதியில இந்த நர்ஸும் அந்த நம்மளுடைய வீரப்ப மனைவி முத்துலட்சுமி ரெண்டு பேரும் வந்து எனக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க தருமபுரியில வந்து. அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க, என்ன மாதிரி நம்ம ஐயா என்ன எப்படி சமுதாயம், இவனுக்கிட்ட காசு கொடுத்தாலும் என்ன ஆனா அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஒரு கும்பல் அது, காசு பறிக்கிற கும்பல் அது. சமுதாயமோ அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு எந்த யாரு கொடுத்தாலும் சரி காசு கொடுத்து பண்ணணும். இதே மாதிரி தான் இன்னொருத்தர் நான் நம்புறேன், நான் டபுள் பையன் ஒருத்தர் இருக்கிறாங்க பண்டுட்டியில், எவ்வளோ நம்பி ஐயாவை எவ்வளோ சொன்னாரு, அப்ப நான் நம்பல, என்கிட்ட அவ்வளோ போய் போய் என் வாய் தரதான் போய் தான் பேசுவோம், பொய்ய சொல்லி சொல்லி என்னையே மாத்தி எனக்கு பெரிய பாடம் அது. எவ்வளவு சொல்லி பார்த்தாரு ஐயா. ஆனா இப்போ அவனுக்கு அவனுக்காக இணைப்புது செயலாளர் போய் ஐயா சண்டை போட்டு எல்லாம் பண்ணி எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்து சண்டை போட்டு எம்எல்ஏ ஆக்கி எங்கேயோ இருந்த பையனை போட்டு அவனுக்கு போட்டு இன்னைக்கு ஐயாவை பத்தி பேசுறான் பாரு, என்னன்னு பேசுறான், உரிமையில பேசுறான் ஐயா பத்தி, ஐயா வந்து அந்த கிழமை அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசுறான். இவருக்கெல்லாம் வாயிலாம் என்ன நிச்சயமா இருக்கு, நம்ம எதுவும் செய்ய போறல, தானே நகை போறதெல்லாம். ஆனா ஒண்ணு இதெல்லாம் நான் என் மனசுல வச்சிட்டு இருக்கேன், நான் ஏதோ அமைதியா இருக்கிறேன் அப்படிலாம் நினைச்சிட்டு எனக்கு தெரியும் எப்ப என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சில பேர் வந்து உடனே அப்படி இப்படி உடனே அப்படி என்ன, நான் எல்லாம் மனசுல இருக்கு நிச்சயமா என்னென்ன எப்ப போகணும் பண்ணுவேன், அதுக்கு ஒரு காலம் வரும் விரைவில் வரும் அதெல்லாம். ஏன்னா ஐயாவுக்கு துரோகம் பண்றவங்கலாம் வந்து ஐயா என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, அப்படி ஐயா தான் நமக்கு எல்லாம் ஒரு கடவுள், இந்த சமுதாயத்துக்கு கடவுள், எவ்வளோ ஐயா ஐயான்னு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஐயாவை போய் ஒருத்தன் வந்து இப்படி ஒருத்தவரா பேசுறான், ஏன் குருவன் இருந்தப்போ இவன் என்ன பண்ணா, வண்டி எடுத்துன்னு போய் நான் குருவன் இப்படி வெட்டுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொன்னேன் அவன், இப்ப வந்து ஏதோ குரு குரு குருன்னு ஏதோ அழுதுட்டு இருக்கான், குரு என்னமோ வச்சுட்டு போயிட்டு இப்படி இப்படிப்பட்ட துரோகிகள் எத்தனையோ பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. அவர் இருக்கிறப்போ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதிர்த்து இப்படி பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப வந்து எதுமோ இவங்கதான் அப்படியே உருவன இல்லைன்னா இவங்கதான் அப்படியே தூக்கி தாங்கி பிடிச்ச மாதிரியும் அது பேசிக்கிறது எல்லாம் வேடிக்கையா இருக்குது. இதுல நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அது புரியாம ஏதோ ஒண்ணு இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. இங்க சாராயம் காசுற ஒரு கும்பல், ஒரு குடும்பம் குடும்பமே சாராயம் காசுறது, அவன் வந்து அடுத்த தலைவர்களுடைய தாடி ஒன்று வச்சுக்கிட்டு சாராயம் காசுற பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவன் ஒரு கோஷி வச்சுக்கிட்டு இருக்கிறான், மணியை ஒருத்தர் இருக்கிறான், இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு ஏதோ நம்மள என்ன வேணா பண்ணிட்டு போங்கடா, யாரையும் எங்களை அசைய முடியாது. ஐயா இருக்கிறாங்க, சமுதாயம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய உங்களை சம்பாதிக்கிறது நீங்க காசுக்காக நீ என்ன வேணா நீ என்ன பண்ணிட்டு போங்க, அதை பத்தி கவலையே கிடையாது அதெல்லாம். அதனால இதெல்லாம் இன்னும் எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு, ஆனா வேண்டாம் இதுக்கு மேல இன்னைக்கு இதுக்கு வேண்டாம், இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். ஏன்னா எவ்வளவு நம்ம சொல்லிட்டு போலாம், ஏன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு, இருக்கு. ஏன்னா ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு மாதிரியும் இப்படி எப்படி இப்படி அப்படின்னு என்னென்னமோ காமிச்சுக்கிட்டு கடைசியில நம்ம என்னமோ துரோகம் பண்ண மாதிரியோ அதுல இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இவரும் பண்ணாங்க, வேற யார் என்ன பண்ண, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம பண்ண போறோம், ஐயா தான் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் இல்ல. இது இது ஒன்னொன்னு நம்ம பண்றது வந்து வெளியில சொல்லிட்டு இருக்க முடியுமா, என்னுடைய என்னுடைய ஒரு ஒரு தன்மை என்னன்னா, தன்மைன்னா என்னுடைய நான் எழுத வெளியில சொல்லிக்க மாட்டேன், உதவி பண்றதோ நம்ம என்ன பண்றதோ யாருக்கு வெளியில சொல்லிக்க மாட்டேன். ஆனா இதான் முதல் முறையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா இப்ப நான் எதுவுமே நான் சொன்னது வந்து ஒரு 10% சொல்லிருக்கேன், 90% நான் மனசுல வச்சிருக்கேன், நான் சொல்லல. நான் எவ்வளவு நம்ம உதவி பண்ணிருக்கோம், என்னென்னமோ பண்ணிருக்கிறோம், அந்த குடும்பத்துக்கோ எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து சில பேர் வந்து அதுல ஒரு பதிவு வந்து குருவன் மாவீரன் வந்து அவர் இறக்குறப்போ வந்து ஒண்ணுமே இல்ல, குடிசையில இருந்தாரு, குடிசையில வாழ்ந்தாரு, ஒண்ணுமே இல்ல சொத்து இல்ல அப்படின்னு. இந்த பையன் வந்து அந்த கல்யாணம் அவசரமா கல்யாணம் பண்ணது அந்த சொத்துக்காக தான். இன்னைக்கு குருவன் அவர் போறப்போ அவருடைய சொத்து மதிப்பு 12 கோடி,
25 ஏக்கர் மாந்தோப்பு, கிட்டத்தட்ட 75 ஏக்கர் நிலம், வீடு, ரெண்டு மூணு வீடு, இடம் எல்லாம் இருக்குது. அது மதிப்பு அன்னைக்கு 12 கோடி. அது இன்னைக்கு நீங்க கூட இருக்கலாம். அதுக்காக தான் அவசரமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு கேட்டா குரு அண்ணன் வந்து அவர் வந்து இருக்கிறப்ப சொன்னாராம், இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி ஒரு பொய்ய வர சொல்லிட்டு இருக்கான். நிச்சயமா கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் குரு அண்ணன் வந்து அந்த குடும்பத்தை பத்தி எப்படி நினைக்கிறா எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இருக்கிறப்போ என்னென்ன அந்த குடும்பத்துக்கு போய் நடந்ததுல அவருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். என்னுடைய ஆசை அந்த நல்ல இடத்துல அந்த பொண்ணு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு என் ஆசை. பட் இந்த மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பையன் நிச்சயமா அந்த பையன் ஒரு காலத்துல வருவான், ஐயா புரிஞ்சுலாம் வருவான். அதனால நம்ம இப்படி விட்டுட்டு போலாம், என்ன போக்குல போறானோ போயிட்டு போட்டோம். ஆனா நான் அதை மீன் சொல்றேன், என்னுடைய கடமை அந்த ரெண்டு பிள்ளைங்க அவருடைய பையன் அவருடைய பொண்ணு நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அது நான் என் கடமையா பாக்குறேன். நான் நிச்சயமா என்னென்ன செய்வேன், நல்லது செய்வேன். நான் உங்களுக்கு செய்ய போறேன். நான் இப்போ இந்தியாவில எந்த கட்சியிலேயாவது இல்ல எந்த அமைப்பிலாவது ஒரு தொண்டருக்கு ஒரு தலைவர் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறது, ஒரு செலவு வைக்கிறது, ஒரு பேர் சூட்டுறதுலாம் எந்த கட்சியிலாவது பார்த்திருக்கீங்களா? தொண்டர்கள் தான் தலைவருக்கு செய்யறது. ஆனா தலைவர் வந்து எந்த தொண்டருக்கும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது, நம்ம கட்சியில பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஐயா கூட அவ்வளோ வந்து ஒரு நெருக்கம், ஒரு மகனாக நம்முடைய மாவீரன் அவர்கள் இருந்திருந்தாரு. ஐயா ஒரு மணிமண்டபம் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப அரசாங்க மணிமண்டபம் கட்டுறது வேற. இப்ப திமுக கூட பாத்தீங்கன்னா கட்சி அவர் கலைஞருக்கு மணிமண்டபம் கட்டல. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே 10 மாதத்துல சொல்லி 10 மாதத்துல ஒரு மணிமண்டபம் கட்டி அது திறப்பு விழா நடந்து சிலை, அதுவும் சாதாரண சிலை இல்லை, அவ்வளவு நல்ல சிலை ஒன்று வச்சுக்கிட்டு செலவு பண்ணி அதை கட்டி அப்புறம் சட்டக்கல்லூரி வளாகத்துக்கு மாவீரன் அவர்கள் அவர் பெயர் சூட்டி அவரை கௌரவிக்கிறதுலாம் வந்து வேற எந்த கட்சியிலயோ வேற எந்த அமைப்புலயோ யாரும் செய்ய மாட்டாங்க. மனசு இருக்க அந்த அளவுக்கு வந்து ஐயா வந்து செஞ்சிருக்கிறாரு. இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பாரம் இறங்கி இருக்கு எனக்கு இன்னைக்கு இவங்க வீட்டுல பார்த்து பேசுறதில்ல. இது வரைக்கும் நான் தலைவர் கூட தெரியாது, யாருக்குமே தெரியாதது இல்ல. இதெல்லாம் போய் இப்ப பிள்ளைங்கலாம் போய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதான் இன்னும் எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு இருக்கு. பட் ஆனா இது போதும். இது இப்ப நான் சொல்லி இதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம பேச வேண்டாம். நீங்களே சொல்லுவீங்க. அதான் நீங்க தலைவர் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் நான். எவ்வளவு சொல்லி எதுவுமே வெளியில சொல்லாதீங்க, பண்ணாதீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சமுதாயம் வரணும். முன்னாடி கூட ஐயா வந்து முதலமைச்சரை பார்த்தாரு, தலைவர் இருந்தாரு, அப்புறம் ஏகேம் இருந்தாரு, தண்டராஜன் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் சந்திச்சோம். முக்கால் மணி நேரத்தில் 25 நிமிஷம் நம்முடைய வரலாறு, வன்னியர் வரலாறு, வன்னியர்களுக்கு என்ன நடந்தது, என்னென்ன போராட்டம் செஞ்சோம், எப்போ ஆரம்பித்தாங்க, எம்ஜிஆர் பார்த்தது, கலைஞரை பார்த்தது, ஜெயலலிதா அம்மா பார்த்தது, எல்லாமே வரலாறு ஒன்று ஒன்று நடந்தது எல்லாமே சண்டை போட்டோம், நாங்க தான் போராடணும், 21 உயிர்கள். ஆனா இன்னைக்கு 20 விழுக்காட்டுல எவ்வளவு வருது எங்களுக்கு? 7-8 விழுக்காடு தான் வருது. மத்தவங்க தான் எடுத்துட்டு போறான். அதனால எங்களுக்கு குறைஞ்சது எங்களுக்கு 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்க. கொடுத்துனா காலங்காலமா சமுதாயம் நன்றியா எடுக்கும் சொல்லி அவ்வளவு எல்லாம் சொல்ற. அதுக்கு நீங்க ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிடுவோம் எல்லாமே இருக்கு, ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும் எல்லாம் பண்ணும். சரிங்க பாக்குறேங்க, நான் பாக்குறேன் இவ்வளவுதான். அதனால நம்ம யார் யாரும் இன்னும் நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறோம். 40 வருஷமா நம்ம அமைப்பு ஆரம்பிச்சு இன்னும் நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறோமா? இன்னும் கெஞ்சணுமா? இன்னுமா உணர்வு வரல? எவ்வளோ நம்ம பலம் இருக்கு, மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, தகுதி இருக்கு, திறமை இருக்கு, ஆர்வம் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இன்னும் நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. இந்த நேரத்துல வாங்க, எல்லாம் வாங்க, ஒற்றுமையா வாங்க, நம்ம எல்லாம் இருக்கிறோம். இது ஒரு சந்தர்ப்பம், சூழல் கிடைக்குமா? இவ்வளவு வருஷமா நம்ம போராட்டம்,
நம்ம உழைப்பு எல்லாத்துக்கும் நம்ம பலன் வரணும் இல்ல. இதுல சில பச்சோந்திகள், சில துரோகிகள், சில காக்கை வண்ணீர்கள் எல்லாம் வருவாங்க போவாங்க. அதை பொருட்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். அது வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க, அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னா, நம்மளுடைய பலத்தை பத்தி நம்ம பயந்துட்டாங்க, பயந்து பயப்படுறாங்க. ஐயோ இவங்க வந்துருவாங்க, அவ்வளவு உடைக்கணும், பேசணும், சூழ்ச்சி, இப்படி சந்தர்ப்பம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் பிரச்சனைனா அங்க ஏதோ பிரச்சனை, அந்த போன் பண்ணி அவர் குண்டாச வயார் நம்ம கட்சிக்காரன் குண்டாசில போடணும். நினைச்சு பாரு, எங்க அடி, எங்க அடிச்சு, எங்க வலிக்குதுன்னு, யாருக்கு வலிக்குது? என்ன பேசல தெரியுது, நான் இப்ப அங்க இதுல பேசிருக்கேன், டெல்லிக்கு பேசிருக்கேன். நமக்கும் தெரியும், எல்லாரும் நமக்கும் தெரியும், நமக்கு அரசியல் பண்ண நமக்கும் தெரியும். நீ கரோனா மட்டும் இல்லைன்னா, இன்னைக்கு ஜூன் மாசம், இந்த போன மாசம் நம்ம வந்து வன்னிசங்க மாநாடு நடந்திருக்கோம், எல்லாமே திட்டமிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். வன்னிசங்க நினைச்சு பாருங்க, வன்னிசங்க மாநாடு இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு 10 லட்சம் பேர் எங்க பேர் எங்க இடம் பார்த்தோம்? ஏகேஎம் கடப்பையில, காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரம் பைபாஸ்ல பார்த்தது, காஞ்சிபுரம் பைபாஸ்க்கு அப்படியே வண்டி ஃப்ரீயா இருக்கு, எல்லாம் பார்த்து இடத்தெல்லாம் பார்த்து எடுத்து 10 லட்சம் பேர் அங்க கூட தள்ளி போச்சு. அதான் இதுல அதனால மயிலாடுதுறை நன்றி, அது பொதுவான மாநாடு, அது நன்றி அறிவிப்பு மாநாடு. பூம்புகார் மாநாடும் தள்ளி போயிடுச்சு, மகளிர் மாநாடு, கன்னிசை மாநாடு தள்ளி போயிடுச்சு. இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம வரணும், வந்து நம்ம உணர்வுபூர்வமா நம்ம செயல்படணும். அதே நேரத்துல நம்ம இளைஞர்கள் அதிக ஆர்வமா நம்ம இயக்கத்துல வந்து சேரணும். நம்ம இளைஞர்கள்லாம் நான் சொல்லுங்க, நீங்க நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், வன்னியசங்க நிர்வாகிகள், சாமுசா நிர்வாகிகள் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையா நம்ம இந்த நேரத்துல நம்ம வரணும்னு இந்த நேரத்துல உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது, ரொம்ப நாளா. இப்போ ஐயாவுக்கு தெரியாது, ஐயா கிட்ட நான் கேட்கல, அம்மா எல்லாம் கேட்கல, எங்க வீட்டு மாட்டில சொல்லியிருந்தேன் நான். எனக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் பச்சை குத்திக்கணும்னு ஆசை எனக்கு, ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால இருக்குது காணிக்கணும்னு, இது வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு. எனக்கு ஆசை வந்து அதற்கு வழி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது சந்தோஷம் தானே, சந்தோஷமான வழி தானே, இதெல்லாம் சந்தோஷம். இதுல அதனால இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்தியா நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு.